வணக்கம் நண்பர்களே இது உங்கள் உதயம் ஐஏஎஸ் அகாடமி நான் உங்கள் உதயகுமார் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பில் தமிழில் இருக்கக்கூடிய இரண்டாவது இயல் பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து நம்ம முதல் இயல் பார்த்தாச்சு ஏற்கனவே முதல் இயல் பார்த்துட்டோம் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இரண்டாவது இயல் இதில் இருக்கக்கூடிய சிலப்பதிகாரம் காணி நிலம் அப்படிங்கக்கூடிய இரண்டு செயல் பகுதி சிறகின் ஓசை அப்படிங்கக்கூடிய உரைநடை பகுதி கிழவனும் கடலும் அப்படிங்கக்கூடிய துணை பாடம் அடுத்ததாக முதலழுத்தம் சார்பெழுத்தம் என்ற இலக்கணப் பகுதி இறுதியாக திருக்குறள் இந்த பகுதிகள்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க நண்பர்களே பாடத்துக்குள்ளே செல்வோம் இந்த இரண்டாவது இயலோட பேர் பார்த்தீங்கன்னா இயற்கை இன்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வரக்கூடிய எல்லா பகுதிகளுமே இயற்கையை பற்றின செய்திகளை சொல்லக்கூடியதாக இருக்கும் நம்ம முதல் இயலில் பார்த்தோம் தமிழ் தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பகுதிகளுமே தமிழை பற்றிய கூடுதல் செய்திகளை சொன்னாங்க அதே மாதிரி இதில் இயற்கையை பற்றி சொல்லியிருப்பாங்க இப்போ இதில் இருக்கக்கூடிய முதல் பகுதி பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் இந்த சிலப்பதிகாரத்தை யார் எழுதுனான்னு உங்களுக்கு நல்லாவே நாமம் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் சில பேர் மறந்துருக்கலாம் அப்போ யார் எழுதுனா சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் அப்போ இதில் என்ன பகுதிகள் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வந்து முதல் ஏழிலே பார்த்தோம் பாரதிதாசனோட இன்பத் தமிழில் பார்த்தோம் ஒரு கொஸ்டினாகவே பார்த்தோம் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக உள்ளது அப்போ தற்காலத்தில் தமிழை வணங்கி தான் எதையுமே ஆரம்பிக்கிறாங்க அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க கடவுளை வணங்கி ஆரம்பித்தாங்க அதுக்கு முன்னாடி இயற்கையை வணங்கி ஆரம்பித்தாங்க அப்போ இந்த சிலப்பதிகாரத்தை பார்த்திங்கன்னா இயற்கையை வணங்கி தான் அந்த நூலை ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படி என்ன இயற்கையை வணங்கியிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க அதோட பொருளையும் பார்ப்போம் அந்த விளக்கத்தையும் பார்ப்போம் இப்போ எப்படின்னு சொல்கிறப்போ தான் இந்த பாட்டை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லையா இந்த பாட்டில் எந்த வரி கொடுத்தாலும் எனக்கு இது சிலப்பதிகாரத்தில் உள்ள வாழ்த்து பகுதி தான் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும் அப்படிங்கிற அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாலும் சரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பாடல் வரி கொடுத்து கேட்பாங்க அதே மாதிரி சிலதுக்கு வந்து பொருளும் கேட்பாங்க அதனால் நல்லா படிச்சிங்க இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போற்று யூ அங்கன் உலகு அழித்தலான் திங்களை போற்றுதும் திங்கள்னா என்ன நம்ம வாரத்தில் இருக்கக்கூடிய திங்கள் செவ்வாய் இல்லை திங்கள்னா நிலவு அப்போ அதுக்கான பொருள் வந்து தமிழில் வந்து நல்லாவே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாட்டு மாதிரியவே இதை நீங்கள் படிச்சுக்கிட்டாவே நல்லாவே புரியும் வான் நிலா போற்றுவோம் அதாவது சந்திரன் நிலா இதை தான் வந்து திங்கள்னு சொல்லுவாங்க அதை போட்டுருவோம்னு சொல்லியிருக்காங்க எப்படி அதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஹைலைட் பண்ணியிருக்க ஏரியா தான் உங்களுக்கு வந்து அங்கே அடைமொழியாக வருது அதாவது அன்னைக்கு இந்த இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரத்தை பாடும்போது இந்த வாழ்த்து பகுதி ஆரம்பிக்கும் போது எங்கே ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா புகாரில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்போ புகார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சோழர்களோட தலைநகரமாக இருந்திருக்கும் அப்போ சோழ மன்னனை வந்து ஒப்பிட்டு ஒப்பிட்டு சொல்லி தான் இந்த வாழ்த்து பகுதியை தொடங்கியிருப்பார் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா அந்த இருக்கக்கூடிய எல்லா பறவைகளையும் அது ஃபஸ்ட்டு பாரா இது அடுத்த பாரா இது அடுத்த பாரா அப்போ மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா சோழ மன்னனை வந்து ஒப்பிட்டு தான் சொல்லியிருப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா வானிலா போற்றுவோம் வானிலா போற்றுவோம் மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்கொடை போல் அருளை வழங்கும் வானிலா போற்றுவோம் அதாவது சோழ மன்னனோட ஆட்சி வந்து நல்லாவே செழிப்பாக இருக்குது அப்போ அவனோட வெண்கொடை பார்த்திங்கன்னா குளிர்ச்சியாக இருக்குது அதே மாதிரி குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய நீலாவை போற்றுவோம் அப்படின்னு தொடங்குறார் இங்கே சோழமணியனோட வெண்கொடையை நிலாவோட ஒப்பிட்டு சொல்கிறார் அடுத்த இது பார்த்திங்கன்னா ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வளம் திரிதலான் அதாவது ஞாயிறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும் அதாவது சூரியன் சூரியனை தான் இங்கே ஞாயிறுன்னு சொல்லியிருக்காங்க அதை போற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன அடைமொழி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கதிரவன் போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி நாடன் அதாவது காவிரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சோழ நாட்டில் பாய்ந்து ஓடக்கூடிய ஒரு இது தெரியும் அப்போ பார்த்திங்கன்னா காவிரி நாடன் சோழனின் ஆனை சக்கரம் போல் இமயத்தை வரும் கதிரவன் போட்டுவோம் சோழமனோட சக்கரம் பார்த்திங்கன்னா ஆணை சக்கரம் பார்த்திங்கன்னா எப்படி சுற்றி வருதோ அந்த மாதிரி இமயத்தை வரக்கூடிய கதிரவனை போற்றுவோம் முத பறவை பார்த்தோம் மண்ணோட வெண்கொற்ற குடை வெண்கொடைங்கிறது குளிர்ச்சியானது அதே மாதிரி குளிர்ச்சியான நிலாவை போற்றுவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா சோழ மன்னனோட தேர் சக்கரம் வந்து சுற்றி வருவது போல் இமயத்தை சுற்றி வரக்கூடிய கதிரவன் அதை போற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த வரவில் பார்த்திங்கன்னா மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாம நீர் வேலி உலகிற்கு அவன் போல் மேல் நின்று தான் சுரத்தலான் அப்போ மாமழை போற்றுதும் இங்கே எதை சொல்கிறாங்க மா மழை அதாவது வான்மழையை போற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன அடைமொழி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கடல் சூழ் உலகுக்கு அருளை பொழியும் மன்னனை போல் முகில் வழி சுரக்கும் வான்மழை போற்றுவோம் அதாவது கடல் சூழ்ந்த இந்த உலகுக்கு அருளை கொடுக்கக்கூடியவன் மன்னன் அந்த மாதிரி வான்வழியே இருந்து முகில் அப்படிங்கிறது இந்த இடத்துல வானம் வான்வழியே வான் அதாவது முகில் வழி சுரக்கும் வான்மழை போற்றுவோம் எப்படி கடல் சூழ்ந்த உலகுக்கு மண் அருளை பொழிகிறானோ அதே மாதிரி வானம் சூழ்ந்து மழையை பொழியக்கூடிய அந்த மழையை போற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈஸியான வரி தான் ஃபஸ்ட்டு நிலாவை சொல்லியிருக்காங்க ரெண்டாவது கதிரவனை சொல்லியிருக்காங்க சூரியனை மூணாவது மழையை சொல்லியிருக்காங்க இந்த மூணு தான் அந்த வாழ்த்துப் பகுதியாக இங்கே தொடங்கி இருக்கிறதா இங்கே நமக்கு கொடுத்துருக்க பகுதிகள் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே இப்போ பார்த்த மாதிரி தான் திங்கள் அப்படிங்கிறது நிலவு ஞாயிறுங்கிறது சூரியன் அது நிறையா பேருக்கு தெரியும் ஆனால் திங்கள் அப்படிங்கிறது நிலவு அடுத்தது பார்த்திங்கன்னா கொங்கு அப்படின்னா மகரந்தம் அலர் அப்படின்னா மலர்தல் அடுத்தது பார்த்திங்கன்னா திகிரி அப்படின்னா சக்கரம் பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில் மேரு அப்படின்னா இமயமலை மேருமலைன்னு சொல்லுவாங்கள்ல இமயமலை நாம நீர் அப்படின்னா அச்சம் தரக்கூடிய கடல் அலி அப்படின்னா கருணை இதில் ஒரு விஷயம் இந்த அலர் அப்படிங்கிறத நீங்கள் எங்கேயாவது பார்த்த மாதிரி உங்களுக்கு நாவும் இருக்கா அதாவது முதல் இயலில் பார்த்துருப்போம் பூவோட ஏழு நிலைகள் சொல்லும்போது மலருக்கு முன்னாடி இருக்க அதாவது மலருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க அதுதான் இந்த அலர் ஏழு நிலைகள் சொல்லியிருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா அரும்பு மொட்டு முகை மலர் அப்புறம் அலர் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம் அதுதான் அது அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதுக்கான பொருள் கொடுத்துருக்காங்க மேலே பார்த்த அந்த பாட்டோட பொருளை இங்கே வந்து தமிழை தமிழ் படித்து நல்லாவே இதாக கொடுத்துருக்காங்க அங்கே வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதே மாதிரி பாடல் மாதிரியே கொடுத்துருப்பாங்க இங்கே கீழே இதாக கொடுத்துருப்பாங்க அந்த மேலே இருக்கிறத படித்தாலுமே நல்லா தெளிவாக தான் கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நூல்வெளி இந்த நூல் எதுலேருந்து யார் எழுதுனது அந்த விஷயங்கள் அப்போ பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் யார் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் இவர் இந்த இளங்கோவடிகள் பார்த்தீங்கன்னா சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் அப்படின்னு சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது இவருடைய காலம் பார்த்திங்கன்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் இவர் ஒரு சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் இவர் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க இவர் ஒரு சேர மரபை சேர்ந்தவராக இருந்தாலும் இவர் தன்னுடைய சிலப்பதிகாரத்தில் என்ன ஆரம்பிச்சிருப்பார்னா முத முதல்ல ஆரம்பித்த காண்டம் அப்படிங்கக்கூடியது சோழ நாடு சோழ மன்னனை பற்றி பெருமையாக பேசியிருப்பார் அடுத்த பகுதியாக இருக்கக்கூடிய மதுரை காண்டம் பார்த்திங்கன்னா பாண்டிய மன்னன் பாண்டிய மன்னனை பற்றி பெருமையாக பேசியிருப்பார் அவருடைய இதை சிறப்புகளை சொல்லியிருப்பார் கடைசியாக பார்த்தீங்கன்னா வஞ்சிக்காண்டம் வஞ்சிக்காண்டங்கிறது சேர மன்னரோட மரபுகளை பேசியிருப்பார் அப்போ ஒரு சேர மரபை சார்ந்தவர் மற்ற இரண்டு மன்னர்களுடைய இதையுமே பெருமையாக பேசியிருக்கிறதுனால இவர் பொது உடமை பொது உடமையை வந்து பின்பற்றியவர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த சிலப்பதிகாரம் பார்த்தீங்கன்னா ஐம்பருங்காப்பியங்களுள் ஒன்று காப்பியங்களை ஐம்பருங்காப்பியங்கள் ஐஞ்சிரும் காப்பியங்கள்னு பிரிச்சிருக்காங்க அதில் ஐம்பருங்க காப்பியங்கள் ஒன்று சிலப்பதிகாரம் இந்த மாதிரி சில நூல்களோட நிறைய விஷயங்கள் கூடுதலாக விடுபட்டிருக்கோம் அந்த விஷயங்கள் எல்லாம் தொகுத்து கடைசியாக ஒரு வீடியோ தருவேன் இப்போ பார்த்தீங்கன்னா பாரதியாரா பாரதியாரோட விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுத்துருப்பாங்க அவரை பற்றினா அதிக விஷயங்கள் பாரதிதாசன் அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் ஒரு வீடியோ போடுவேன் அதே மாதிரி இந்த நூல்கள் இப்போ இந்த சிலப்பதிகாரனால் இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது எத்தனை காண்டங்கள் இருக்குது எத்தனை காதைகள் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதுவுமே அடுத்தடுத்த வீடியோவாக வரும் இப்போ இதில் இருக்கிறத மட்டும் இப்போதைக்கு படிச்சிங்க அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு வேறு பேர்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் இதுமில்லாமல் இன்னும் இருக்குது இரட்டை காப்பியம் இன்னும் நிறையா பேர்கள் இருக்குது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஏன்னா சிலப்பதிகாரத்தில் உள்ள கதையோட கோர்வை தான் அங்கே மணிமேகலியில் இருக்கும் அதனால் இதை இரட்டை காப்பியங்கள்னு சொல்கிறாங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க திங்கள் ஞாயிறு மழை இந்த இயற்கையை வாழ்த்தக்கூடியதாக இந்த நூல் தொடங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நூலில் பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்துவாக்கி எந்த பகுதிகளுமே கிடையாது திங்கள் ஞாயிறு மழை இந்த மூணையுமே வாழ்த்துவதாக தான் இந்த நூல் தொடங்குது இதுதான் இந்த சிலப்பதிகாரத்தோட செய்திகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா காணி நிலம் அடுத்த கவிதை பகுதி காணி நிலம் இதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் இது யாருக்காக எப்படி எழுதப்பட்டதுன்னா இப்போ சொந்த வீடுகளே இல்லாமல் இருப்பாங்க சொந்த இடம் கூட இல்லாமல் இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க வந்து கனவு கண்டுகிட்டு இருப்பாங்க நமக்கு சொந்த வீடு இருந்தால் எப்படி இருக்கும் வாடகை வீட்டில் இருக்கோம்லே நமக்கு சொந்த இடம் இருந்து சொந்த இடத்துல சொந்த வீடு இருந்தால் எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஒரு கனவு காணுவாங்க அந்த மாதிரி பாரதியார் வந்து பாடினது தான் இந்த பாடல் இதில் என்ன சொல்லியிருக்கார் காணி நிலம் வேண்டும் காணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ஒரு அளவு கணக்கு நிலத்தை வந்து காணி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அம்மான்னு சொல்லுவாங்க குழின்னு சொல்லுவாங்களா அதில் காணின்னு ஒரு கணக்கு அப்போ காணி நிலம் வேண்டும் எனக்கு அது ஒரு குறிப்பிட்ட நிலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றார் பராசக்தி காணி நிலம் வேண்டும் பராசக்தி எனக்கு அந்த காணி நிலத்தை கொடுத்துரு அங்கு ஒரு மண்டபம் கட்டி இருக்கணும் அந்த மண்டபம் எப்படி இருக்கணும்னு சொன்னாக்கா தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினாய் அந்த காணி நிலத்திலேயே ஓர் மாளிகை அந்த காணி நிலத்தை கூடு அந்த காணி நிலத்தில் ஒரு மாளிகை இருக்கணும் நல்ல தூண்கள் இருக்கணும் அழகிய நன் மாடங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் அடுத்தது என்ன சொல்கிறார் அங்கே கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் பத்து பன்னிரெண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் அங்கே ஒரு கிணறு இருக்கணும் அந்த மாளிகைக்கு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கணும் அந்த கிணத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கீற்றும் இளநீரும் தரக்கூடிய தென்னை மரம் இருக்கணும் அதுவும் எப்படி இருக்குன்னா பத்து பன்னிரெண்டு தென்னை மரம் பக்கத்திலே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அது மட்டுமா இல்லை நல்ல முத்து சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேணும் அதாவது நிலா வெளிச்சம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி விழுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அங்கே கத்தும் குயில் ஓசை சற்றே வந்து காதில் பட வேணும் அங்கே அருகில் வந்து அருகாமையில் வந்து குயிலெல்லாம் கற்றுனதுன்னா அந்த அந்த குயில் ஓசை காதில் வந்து விழுகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு இயற்கையாக இருக்கணும்னு சொல்கிறார் என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேணும் என்னோடய உள்ளம் வந்து நல்லா மகிழ மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தென்றல் தென்றல்னாலே மென்மை தானே அந்த தென்றல் வரும்போது உள்ள மகிழ தானே செய்யும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தென்றல் வரக்கூடிய பகுதியாக இருக்கணும் அதாவது நல்ல இயற்கையான ஒரு இடத்த தான் இவர் சொல்கிறார் இந்த மாதிரி என்ன சொல்லியிருக்கார் இடம் வேணும் அந்த இடத்துல ஒரு மாளிகை இருக்கணும் அந்த மாளிகை எப்படி இருக்கணும் நல்ல அழகான தூண்கள் நன் மாடங்கள் இருக்கணும் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கணும் கிணத்துக்கு பக்கத்தில் தென்னங்கீற்றும் இளநீரும் தரக்கூடிய தென்னை மரம் அதுவும் ஒன்றா இல்லை பத்து பன்னெண்டு தென்னை மரம் இருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா நிலா வெளிச்சம் வீட்டு முன்னாடி விழணும் அதே மாதிரி அங்கே குயில்கள் கற்றுனதுன்னா அந்த ஓசை காதில் கேட்குற மாதிரி இருக்கணும் அடுத்த பார்த்திங்கன்னா உள்ளே மகிழக்கூடிய தென்றல் காற்று வர்ற மாதிரி இடமாக இருக்கணும் அப்புடின்னு தன்னோட கனவை சொல்கிறார் இந்த பாட்டு நல்லாவே ஈஸி இப்போ நான் சொன்ன மாதிரி ஒன்றோட ஒன்று அப்படியே குறுவையாக படிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி தான் அடுத்த பார்த்திங்கன்னா இதில் இருக்க சொல்லும் பொருளாம் காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் மாளிகையின் அடக்கு அடுக்குகள் சித்தம் உள்ளம் இப்போ அந்த மேலே சொன்ன அதை தான் வந்து இங்கே பாடலோட பொருளாக கொடுத்துருப்பாங்க படிச்சீங்க ஈஸியாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நூல்வெளி இப்போ இந்த நூலை எழுதுனது யாருன்னு சொன்னோம் இந்த பாட்டு யார் பாரதியார் அப்போ இவர் எப்படி இருந்தார்னா இருபதாம் நூற்றாண்டோட இணையற்ற கவிஞர் தான் பாரதி அதாவது இருபதாம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா பாரதி தான் இணையற்ற கவிஞர் இவருக்கு பிறகு தான் பாரதிதாசன்லாம் வர்றாங்க அதுவும் இந்த பாரதியோட கவிதைகள் மீது அடிமைப்பட்டு தான் தன்னோட பேரை பாரதிதாசன் மாற்றிக்கிட்டாருன்னு நம்ம முதலியில் பார்த்தோம் அதுக்கு பிறகு தான் பாரதிதாசன் அதுக்கு பிறகு தான் நிறைய பேர் அப்போ இவர் தான் இருபதாம் நூற்றாண்டோட இணையற்ற கவினர் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இவரோட பேரே பாரதியாரா அப்படின்னா இல்லை இவருக்கும் ஒரு பேர் இருக்குது இயற்கையா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன் அப்போ எல்லாருக்குமே நிறைய அடைமொழிகள் இருக்குது இதை நல்லாவே தெளிவாக படிச்சுக்கணும் யாருக்கு என்ன பேர் அப்படின்னு அப்போ இவரோட உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன் அப்போ அப்புறம் எப்படி பாரதி அப்படிங்கிற பட்டம் வந்ததுன்னா இளமையிலேயே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர் எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டார் அப்போ பாரதிங்கிறது பார்த்தீங்கன்னா இவரோட கவி திறமைக்கு எட்டயபுரம் மன்னர் யார் கொடுத்தது இங்கே கூட கொஸ்டின் கேட்கலாம் மகாகவி பாரதியாருக்கு பாரதி என பட்டம் வழங்கி சிறப்பித்த மன்னர் யார் கெட்டயபுர மன்னர் அடுத்து பார்த்தீங்கன்னா தம் கவிதையின் வழியாக என்னெல்லாம் சொல்லியிருக்கார் விடுதலை உணர்வை சொல்லியிருக்கார் மண்ணுரிமை சொல்லியிருக்கார் பெண் உரிமையை சொல்லியிருக்கார் அதே மாதிரி நாட்டு பற்றும் உண்டு மொழி பற்றும் உண்டு இந்த மாதிரி பாடல்கள் வந்து இவர் படைத்துள்ளார் சரி இவர் வேறு என்ன நூல்கள் எழுதியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு போன்ற பல நூல்களை ஏற்றுள்ளார் இது இல்லாமல் இன்னமும் நிறையாவே இருக்குது இதில் மூணு தான் சொல்லியிருக்காங்க அடுத்த பார்த்தீங்கன்னா பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது இப்போ நம்மள்கிட்ட நம்ம படிச்சுக்கிட்டு இருக்க இந்த காணி நிலம் வேணும் அப்படிங்கிறது எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னா பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து எடுத்துருக்காங்க இது இல்லாமல் பாரதியார் பற்றி நிறையா விஷயங்கள் இருக்குது அதாவது கொஸ்டினாக வரக்கூடிய பகுதிகள் நிறையாவே இருக்குது அதெல்லாமே வந்து பாரதியார் அப்படின்னு ஒரு தலைப்பில் பார்ப்போம் ஒரு வீடியோவாக அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு செயல் பகுதி முடிஞ்சிருச்சு மூணாவது பார்த்திங்கன்னா உரைநடை உரைநடை பார்த்திங்கன்னா சிறகின் ஓசை சிறகின் ஓசை இங்கே ஃபுல்லாகவே வந்து பறவைகளை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து உணவு தேடி சொல்வோம் அப்போ பறவைகள் வந்து அதே மாதிரி உணவுக்காகவும் இதுக்காகவும் வேறு நாடுகள் வரைக்குமே செல்லும் அப்புடின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அதில் உள்ள பறவைகளை பற்றின விஷயங்கள் பார்ப்போம் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கதை படித்தாலே போதும் இப்ப பாருங்க முதல் விஷயம் பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன அவை பெருங்கடல்களையும் மலைகளையும் கடந்து போகின்றன குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கு வந்து சேர்கின்றன இவ்வாறு பறவைகள் இடம் பெயர்தலை வலசை போதல் என்பர் அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பருவ காலத்துக்கு ஒரு இடத்த விட்டு ஒரு கண்டத்தை விட்டு கூட அடுத்த கண்டத்துக்கு போயிட்டு வரும் கொஞ்ச நாள் சென்ற பிறகு மறுபடியும் போன இடத்துக்கு திரும்ப வரும் இந்த மாதிரி ப பறவை வந்து இடம்பெயர்ந்து போகிறத வந்து வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க கொஸ்டினாக கேட்கலாம் பறவைகள் இடம் பெயர்தலை எவ்வாறு அழைப்பர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா வலசை போதல்னு இருக்கும் கரெக்டாக கிளிக் பண்ணிடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா உணவு இருப்பிடம் தட்ப வெப்பநிலை மாற்றம் இனப்பெருக்கம் இவற்றிற்காகவே பறவைகள் இடம்பெயர்கின்றன அதாவது இந்த ரீசன் தான் உணவு இருப்பிடம் தட்பவெப்பநிலை நிலை மாற்றம் ஒருவேளை இங்கே தண்ணி இருக்காது வேறு ஒரு ஏரியாவில் தண்ணி வந்து அப்போ பற்றாக்குறையே இல்லாமல் இருக்கும் அப்போ இங்கே இருந்துட்டு அங்கே போகிறது இந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்காண்டி தான் இவங்க பறவைகள் செல்லுது அடுத்து பார்த்திங்கன்னா நிலவு விண்மீன் புவி ஈர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன ஓ அதுக்கு ஒரு சைகைகள் மாதிரி நிலவு விண்மீன் புவிஈர்ப்பு பலம் இதையெல்லாம் வந்து அடிப்படையாக கொண்டே பறவைகள் வந்து இடம்பெயருது அடுத்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்கன்னா பறவைகள் வந்து பெரும்பாலும் பறவைகள் வந்து இருந்து தெற்கு நோக்கியும் மேற்குலேருந்து கிழக்கு நோக்கியும் தான் வலசி போகின்றனா வடக்குலேருந்து தெற்கு நோக்கியும் மேற்குலேருந்து கிழக்கு நோக்கியுமே பறவைகள் வலசி போகின்றன அடுத்த பார்த்திங்கன்னா பறவைகள் தங்களுக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலே பறக்கின்றன இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டெப் ஸ்டெப்பாக நான் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பறவைகள் தங்களுக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலேயே பறக்கின்றன இது கூட வான்வெளியில் ஒரு பாதை வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது தனக்குன்னு ஒரு பாதை வச்சுக்கிட்டு அதுலேயே போயிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் சில பறவை இனங்கள் அதே பாதைகள் தாய் நிலங்களுக்கு திரும்புகின்றன ஒன்று ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அதில் போகுது அதில் சில பறவை இனங்கள் அதே பாதையில் தான் திரும்பவும் வருது போகிறது ஒரு பாதை வர்றது ஒரு பாதை இல்லாமல் சில பறவைகள் போன பாதையிலே திரும்ப வருது அடுத்த மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா சில பறவை இனங்கள் போவதற்கும் வருவதற்கும் இருவேறு பாதைகளை பயன்படுத்துகின்றன அப்போ என்ன சொல்லியிருக்காங்க ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அதில் போகுது அதில் சில பறவை போன பாதையிலேயே திரும்ப வருது அப்போ பாக்கி பறவைகள் போகிறதுக்கு ஒரு வழி வர்றதுக்கு ஒரு வழின்னு யூஸ் பண்ணுது அப்போ வான்வழியில் பறவைகள் கூட ஒரு வழியை கண்டுபிடிச்சு வச்சுருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அடுத்த பகுதி பாருங்கள் பயணம் போது சாரி பயணம் செல்லும்போது சில வகை பறவைகள் இறை ஓய்வு போன்ற தேவைகளுக்காக தரையிறங்கும் இடையில் எங்கும் நிற்காமல் பறந்து வாழிடம் சேரும் பறவைகளும் உண்டு அதாவது ரொம்ப தூரம் போகுதுன்னா சில பறவைகள் ஓய்வு ஓய்வுக்கானியும் கீழே இறங்கும் சிலது எங்கேயுமே நிற்காமல் இங்கே புறப்படா எங்கே போகணுமோ அங்கே வரைக்குமே போகிறதும் உண்டுன்னு சொல்லிருக்காங்க அடுத்த பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க தெரிந்து கொள்வோம் பகுதி இதை வந்து நல்லாவே நாங்கள் வச்சுங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பல் பறவை அப்படிங்கிற ஒரு பறவை பற்றி சொல்லியிருக்காங்க இது என்னென்னா சிறகு அடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை அதாவது சிறகு அடிக்காமல் அப்படின்னா அந்த சிறகு வந்து மேலையும் கீழையும் வந்து பண்ணாமல் கடலையும் தாண்டி பறக்கக்கூடிய பறவை வந்து கப்பல் பறவை அப்படின்னு சொல்கிறாங்க இது தரையை இறங்காமல் நானூறு கிலோமீட்டர் வரை பறக்கும் அதாவது தரையே இறங்காமல் நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் கண்டினியூஸாக அது பறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வேறு பேர் எதுவும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா உண்டு கப்பல் கூழைக்கடா கடற்கொள்ளை பறவை அப்படின்னு ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க இந்த பகுதியை நல்லாவே நாங்கள் வச்சிங்க கப்பல் பறவை எத்தனை கிலோமீட்டர் வரை தரையிறங்காமல் பறக்கும் நானூறு கிலோமீட்டர் கப்பல் பறவையின் வேறு பெயர் என்ன கப்பல் கூழைக்கடா கடற்கொள்ளை பறவை அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வாங்க சரி இந்த மாதிரி வலசை போகுது இல்லை ரொம்ப தூரம் கண்டினியூஸாக போகும்போது அதில் ஏதாவது அதுக்கு மாற்றங்கள் வரும்னா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னெல்லாம் நடக்கும்னா ஒன்று தலையில் வந்து சிறகுகள் வளருமா இல்லைனா இறகுகளோட நிறம் மாறுமா அதே மாதிரி உடலில் கற்றையாக முடி வளரும் இந்த மாற்றங்கள் நடக்கும் இதே பார்த்தீங்கன்னா ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றும் அளவிற்கு கூட சில நேரங்களில் மாற்றம் ஏற்படும் அப்போ நம்ம தூரம் இது மாதிரி வளசி போகும்போது தலையில் சிறகு வளரும் இ நிறமாறும் நிறம் மாறும் உடலில் கற்றையாக முடி வரும் ஏன் இது இந்த பறவைதானா அப்புடின்னு சொல்ல முடியாத அளவுக்கு வேறு ஒரு வகை மாதிரி உருமாறக்கூடிய அமைப்பு கூட இருக்குமா அதோடய தோற்றம் அடுத்து பார்த்திங்கன்னா தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்களிலும் செய்திகள் உள்ளன அது நம்ம தமிழ்நாட்டுக்கு வெளிநாட்டு பறவைகள் வந்த செய்திகளை வந்து நம்ம இலக்கியங்களில் எழுதியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த யார் சத்தி முத்த புலவர் சத்தி முத்த புலவர் என்ன பண்ணியிருக்காருனா இந்த செய்தியை சொல்லியிருக்கார் என்னென்னா நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலை எழுதியுள்ளார் அப்பாடலில் உள்ள தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் இது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வலசை போகிறதுக்கான பாடல் வரிகள் தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் இந்த பாடல் வரியை கொடுத்து இதை எழுதியவர் யார் அப்படிங்கும்போது இது சத்தியமுத்த புலவர் இந்த பா இவர் எப்போ வாழ்ந்தார்னா ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் இந்த செய்தி சொல்லியிருக்காங்களா அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பியாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அப்போ ஐரோப்பியாவிலிருந்து தமிழகத்துக்கு வரக்கூடிய பறவை வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா செங்கால் நாரைகள் வருது அப்படின்னு இன்றைக்குமே ஆய்வில் உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்போ வெளிநாட்டு பறவைகளுக்கு தமிழ்நாடு ஒரு புகழிடமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அடுத்த வாங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னா தற்போது அழிந்து வரக்கூடிய பறவை இனம் எதுன்னு கேட்டிங்கன்னா சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி தான் தற்போது அழிந்து வரக்கூடிய ஒரு இதாக இருக்குது இதை பற்றி கூடுதல் விஷயங்கள் சொல்கிறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா உருவத்தில் சிறிய இந்த பழுப்பு நிற பறவையை பார்த்த உடனே ஆண் பெண் வேறுபாட்டை உணர முடியும் அதாவது சின்ன குருவியாக இருந்தாலும் இதில் வந்து ஆண் குருவி எது பெண் குருவி எதுன்னு உணர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆண் குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும் பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும் அப்போ இதில் கூட சிட்டுக்குருவியின் இல்லைனா ஆண் சிட்டுக்குருவியின் தொண்டை பகுதி என் நிறத்தில் காணப்படும் அப்புடின்னு ஒரு கொஸ்டினை கேட்டு கீழே பல ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கருப்பு நிறத்தில் காணப்படும் அதே மாதிரி பெண் குருவியோட உடல் முழுவதும் பார்த்திங்கன்னா மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும் அப்போ இதுலேயுமே கொஸ்டின் பகுதி எடுக்கலாம் அப்போ நம்ம எந்த ஒரு பகுதியுமே சாதாரணமாக விடாமல் அதுலேயும் கொஸ்டின் பகுதியாக படிக்கும் போது நமக்கு நிறைய விஷயங்கள் நான் வரும் அப்போ இந்த பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம்னு விட்டு போவோம் கொஸ்டின் இப்படி கேட்குறாங்க ஆண் சிட்டுக்குருவியின் தொண்டை பகுதி என்ன நிறத்தில் இருக்கும் இப்போ சாதாரணமாக தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் அங்கே கொஸ்டினாக இருக்கும் போது கீழே நாலு ஆப்ஷன் இருக்கும்போது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்போ ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் கொஸ்டின் மாதிரி படிக்கங்க அடுத்து பார்த்திங்கன்னா சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சேர்ந்தது இது சிட்டுக்குருவி பார்த்திங்கன்னா கூடு கட்டி வாழக்கூடிய பறவை இனத்தை சேர்ந்தது கூடு கட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும் கூடு கட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும் அதாவது இப்போ ஓவராக சத்தம் போடுதுன்னா அது கூடு இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி கூடு கட்டிய பின் மூன்று முதல் ஆறு முட்டைகள் வரை இடம் இதெல்லாம் வந்து கொஸ்டின் பகுதிகள் தான் கூடு கட்டிய பிறகு மூன்று முதல் ஆறு முட்டைகள் வரை இடம் பதினான்கு நாட்கள் அடைகாக்கும் அப்போ வந்து சிட்டுக்குருவியோட கூடிய நாட்கள் என்னைக்கு பார்த்தீங்கன்னா பதினாலு அப்போ பதினைந்தாம் நாள் பார்த்தீங்கன்னா குஞ்சுகள் வெளிவரும் சிட்டுக்குருவிகள் சிட்டுக்குருவிகள் முட்டையிலிருந்து எத்தனையாவது நாள் வெளிவரும் அப்படின்னு கேட்டாக்கா பதினைந்தாவது நாள் அந்த குஞ்சுகள் வெளிவரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சுட்டுக்குருவிகள் வந்து எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழக்கூடிய எல்லா இடத்துலையும் இந்த சிட்டுக்குருவி இருக்கான் அதான் மனிதன் வாழக்கூடிய எல்லா இடத்துலையும் இருக்குது இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை காலம் இமயமலைத் இமயமலை தொடரில் நாலாயிரம் மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழுகின்றன இமயமலை பகுதியில் கூட இது இருக்குன்னா நாலாயிரம் மீட்டர் உயரத்தில் கூட இது வாழ் தான் இதுக்கு உணவெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தானியங்கள் புழு பூச்சிகள் மலர் அம் அரும்புகள் இளந்தளிர்கள் தேன் போன்றவை தான் இதோட உணவுகள் சிட்டுக்குருவியோட குஞ்சுகள் பெரும்பாலும் புழு பூச்சிகளை உட்கொள்ளும் அதனால தான் வந்து தாய்க்குருவி வந்து புழு பூச்சிகளை பிடித்து தன்னோடய குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும் இதோட வாழ்நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பத்து முதல் பதினே பதிமூன்று ஆண்டுகள் இருக்கும் பத்து முதல் பதிமூன்று ஆண்டுகள் இருக்கும் பத்துலேருந்து பதிமூணு வருடங்கள் இதோட வாழ்நாள் அப்படின்னு சொல்லலாம் சிட்டுக்குருவி வந்து உருவத்தில் சிறியதாக இருந்தாலும் வேகமாக பறக்கக்கூடியது ரொம்ப குருவி தான் அப்படின்னு சொன்னாலும் இது ரொம்ப வேகமாக சொல்கிறது அதனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு அடைமொழி சொல்லியிருக்காங்க தான் விரைவாக செல்பவனை சிட்டாய் பறந்து விட்டான் என்று சொல்லுவாங்க அதாவது சிட்டுக்குருவி மாதிரி வேகமாக போயிட்டான் அப்படிங்கிறதுக்காக அப்போ இது சின்ன குருவியாக இருந்தாலும் வேகமாக பறக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா அப்படி உள்ள சிட்டுக்குருவிகள் இன்றைக்கி அழிந்துக்கிட்டு வருது அதுக்கு என்ன காரணங்கள் சொல்கிறாங்கன்னா மனிதர்கள் வந்து அதிகமாக பூச்சிக்கொல்லியை போடுறதுனால வயலில் இருக்கக்கூடிய புழுக்கள் செத்துருது அப்போ இந்த குருவிகளுக்கு புழு பூச்சிகள் கிடைக்க மாட்டுது இரண்டாவது பார்த்திங்கன்னா நவீன கட்டடங்கள் குருவிகள் வந்து கூடு கட்டுறதுக்கு ஏற்றதே இல்லை இப்போ மரங்களாக இருந்ததுன்னா கூடு கட்ட முடியும் ஆனால் கட்டடங்களாக மாறும்போது கூடு கட்டுறதுக்கு இடங்கள் கிடைக்கல அடுத்தது பார்த்திங்கன்னா தற்காலத்தில் தாவர வேலிகளுக்கு மாற்றாக செயற்கை வேலிகள் அமைக்கப்படுகின்றன எனவே சிலது பார்த்திங்கன்னா அந்த வேலி தாவரத்தில் தான் வந்து கூடு கட்டியிருக்கோம் அதுக்குமே வழி இல்லாமல் இன்றைக்கி போயிடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா சிட்டுக்குருவிகள் ஓய்வு எடுக்கும் புதர் செடிகளும் இல்லை அடுத்தது உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகளுடன் மற்ற பறவைகள் போட்டிடுகின்றன இருக்கதே கொஞ்சம் கொஞ்சோண்டு உணவு அப்போ பாக்கி இதோட போட்டி சில சமயம் இந்த குருவிகள் வந்து இறக்க நேரிடுது அப்போ இவ்வளோது அழிவுக்கான காரணமாக இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு சொல்லியிருக்காங்க அந்த பறவை இனத்தை காப்பாற்றுறதுக்கு அதிகமாக மரங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆள் அரசு போன்ற மரங்களையும் அவரை புடலை போன்ற கொடிகளையும் வளர்க்க வேண்டும் நமது மண்ணுக்கேற்ற பிற வகை உள்ளூர் தாவரங்களையும் வளர்க்க வேண்டும் தோட்டங்களிலும் வயல்வெளிகளிலும் செயற்கை உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியவற்றை தெளிப்பதை தவிர்க்க வேண்டும் இயற்கையாக வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய தாவரங்கள் வையுங்க கொடிகள் வையுங்க அப்போ தான் இந்த குருவிகளை காக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூடுதலாக ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அடுத்ததாக பார்ப்போம் காக்கை குருவி எங்கள் சாதி என்று பா பாரதியார் பாடினார் பாட்டு வரி கொடுக்கலாம் முக்கியமான பகுதி காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் யார் பாரதியார் இவர் பார்த்தீங்கன்னா முன்பவே வந்து எல்லாம் வந்து அன்போடு இருப்பார் அதுக்கு ஒரு சம்பவத்தையும் சொல்லியிருக்காங்க வீட்டில் கொஞ்சோண்டு தான் அரிசி இருந்திருக்கு சமைக்கிறதுக்கே வீட்டிலே அவ்வளோதான் இருந்திருக்கு ஆனால் அதை வந்து சமைக்காமல் என்ன பண்ணியிருக்காருண்ணா பாரதியார் முற்றத்தில் நின்று அந்த சிட்டுக்குருவிகளுக்கு அள்ளி போட்டு சந்தோஷப்பட்டிருக்கார் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது ஒரு வரலாற்று செய்தியாக சொல்கிறாங்க அளவுக்கு பாசமாக உள்ளவர் ஒரு வரி பாடியிருக்கார் காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொல்லி இப்போ பாத்தீங்கன்னா இந்தியாவோட பறவை மனிதர் அப்படின்னு ஒருத்தரை வந்து அழைக்கிறாங்க ஏன் அழைக்கிறாங்க என்னன்னு பார்த்துருவோமா இந்தியாவின் பறவை மனிதர் யார் பாது இன்றைய பறவியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி இவர் தான் இந்தியாவோடய பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி எதனால் இவர் வந்து பறவை மனிதர் அப்படின்னு அழைக்கிறாங்க தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார் அதனால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர் தன்னோட வாழ்நாள் முழுக்கையும் பார்த்தீங்கன்னா பறவையை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது பறவை எங்கேயாவது பறவைகள் இருக்கா விசித்திரமா இருக்கா அது என்ன அது எந்த வகை பறவை அதோட உணவு வகை இந்த மாதிரி ஆ ஆராய்ச்சி பண்ணுறது அதை வந்து ஃபோட்டோ எடுக்கிறது இதே மாதிரி தன்னோட வாழ்நாள் ஃபுல்லாக வந்து அர்ப்பணிச்சிருக்கார் அதனால் இவரை வந்து இந்தியாவோட பறவை மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்தியாவோட பறவை மனிதர் யார் டாக்டர் சலீம் அலி தான் வச்சுங்க நல்லாவே கொஸ்டின் பகுதி அடுத்து பார்த்தீங்கன்னா சரி இவர் எதுவும் நூல்களெல்லாம் எழுதியிருக்காருன்னா எழுதியிருக்கார் இவர் வந்து பல நூல் எழுதியிருந்தாலும் அதில் ஒரு சிறப்பாக ஒரு நூல் சொல்கிறாங்க என்னன்னா தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டுள்ளார் அதாவது தன்னோட வாழ்க்கை வரலாறு வந்து ஒரு நூலாகவே எழுதியிருக்கார் அந்த நூலுக்கு பேர் என்ன வச்சிருக்காருன்னா சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு பெயர் வச்சிருக்கார் சிட்டுக்குருவியின் வீச்சு அப்படிங்கக்கூடிய நூலை எழுதியவர் யார் கேட்கலாம் நல்லதாக வச்சுங்க டாக்டர் சலீம் அலி இவர் தான் இந்தியாவோட பறவை மனிதர் இப்படிங்க கேட்கலாம் இந்தியாவின் பறவை மனிதர் யார் அப்படின்னு கேட்டாலும் டாக்டர் சலீம் அலி அடுத்து பார்த்தீங்கன்னா மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படிங்கக்கூடிய வரியை சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதே டாக்டர் சலிம் அலி தான் சொல்லியிருக்கார் என்ன மனிதன் இல்லாத உலகத்தில் பறவைகள் வாழ முடியும் ஆனால் பறவை இல்லாமல் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கார் அடுத்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக கொஞ்சம் செய்தி சொல்லியிருக்காங்க என்னென்னா ஆர்டிக் ஆலா அப்படிங்கக்கூடிய இந்த பறவை பற்றி ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க என்னென்னா உலகிலேயே நெடுந்தொலைவு இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவைனும் இதுதான் உலகத்திலேயே நீண்ட தொலைவு போகக்கூடிய ஒரு பறவைன்னா இதுதான் இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய பறவை என ஆர்டிக் ஆலா இதோட பேரு அடுத்து பார்த்தீங்கன்னா சரி ஒன்னு ஒண்ணுக்கும் ஒரு ஒரு படிப்பு இருக்கு அப்ப இந்த பறவை பற்றி படிப்பு இருக்கா இருக்கு அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்னித்தாலஜி ஆர்னித்தாலஜி ஆர்னித்தாலஜிங்கிறது பறவை பற்றிய படிப்பு பறவை பற்றிய படிப்பின் பெயர் என்ன கீழே பார்த்தீங்கன்னா பல ஆலஜி அதாவது எல்லாமே ஜி ஜின்னு தான் முடியும் அப்போ அதில் ஆர்னித்தாலஜி அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சராக கொடுத்துருங்க அடுத்து பார்த்திங்கன்னா உலக சிட்டுக்குருவிகள் நாள் அப்படிங்கிறது மார்ச் இருபது அப்போ உலக சிட்டு குருவிகள் நாள் மார்ச் இருபது ஓகே இந்த பகுதி பார்த்திங்கன்னா இதில் அவ்வளோதான் நண்பர்களே அடுத்து பார்த்திங்கன்னா துணைப்பாடம் வந்துட்டோம் கிழவனும் கடலும் இது என்ன கதைன்னு பார்த்திங்கன்னா ஒரு மீனவனோட ஒரு போராட்டத்தை தான் சொல்லக்கூடிய ஒரு இதாக இருக்கும் அதாவது முயற்சிகள் வேணும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மீனவன் வந்து தொடர்ந்து போராடி மீனை பிடிக்கக்கூடிய ஒரு கதையை தான் சொல்லியிருப்பாங்க ஏன் அதை அப்படி சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப வயசானவராக இருப்பார் அதுக்கு முன்னாடி இவர் போனால் மீனே பிடிக்காமல் வர மாட்டார் ஆனால் இந்த சமயம் பார்த்திங்கன்னா வயசானதுனால மீனே நிறையா கிடச்சிருக்காது அப்போ எவ்வளவு போராடி அந்த மீன் பிடிக்கிறார் அப்படிங்கிறதான் சொல்லியிருப்பாங்க இதில் நமக்கான பகுதிகள் எல்லாம் எடுத்துக்கிங்கன்னா முதல்ல இருந்தால் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த கதை பார்த்திங்கன்னா தமிழில் எழுதப்பட்ட கதை கிடையாது கிழவனும் கடலும் த ஓல்டு மேன் அண்ட் த சி என்னும் ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது அப்போ இந்த க கிழவனும் கடலும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன புதினத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆங்கில மொழியில் உள்ள ஒரு புதினம் தான் அதிலேருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டது சரி இந்த நூலை பற்றி வேறு என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்நூல் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு நோபல் பரிசு வாங்கின ஒரு நூல் இந்த கிழவனும் கடலும் அதாவது த ஓல்டு மேன் அண்ட் த சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு வாங்கின ஒரு புக்கு அப்போ எந்த வருஷத்தில் வாங்கினதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு சரி இவ்வளோ சிறப்பான இந்த நூலை எழுதுனது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் அந்த ஆசிரியர் பேர் பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் கெம்மிங் வே எர்னஸ்ட் கெம்மிங் கே கெம்மிங் வே ஓகே அப்போ இந்த பகுதிகள் வந்து கொஸ்டினுக்கான முக்கியமான பகுதிகள் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்துட்டீங்கன்னா அந்த கதைக்காக ரெஃபரன்ஸ்காண்டி எடுத்துருப்பேன் அந்த வயசான ஒரு அந்த தாத்தாவோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாண்டியாகோ சாண்டியாகோ அவர் வந்து வயது முதிர்ந்தவர் அதே மாதிரி இந்த கதையில் ஒரு சிறுவன் வருவான் எப்படின்னா மீன் பிடிக்கிறதுக்கு வந்து கற்றுக்கிறதுக்காண்டி இந்த தாத்தாவோட வந்து பெற்றோர்கள் அனுப்புவாங்க ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாற்பது நாள் போயிருப்பான் எந்த ஒரு மீனுமே அந்த நாற்பது நாள் அமுட்டிருக்காது அதனால் வந்து நீ வேறு ஆளுங்களோட போ அப்படின்னு அவங்களோட பெட்ரோல் சொல்லியிருப்பாங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலு நாள் வரைக்கும் ஓடி இருக்கும் எந்த ஒரு மீனுமே கிடச்சிருக்காது ஆக மொத்தம் எண்பத்தி நாலு நாட்கள் வந்து ஒன்றுமே அந்த தாத்தாவுக்கு கிடச்சிருக்காது பிறகு பார்த்திங்கன்னா எண்பத்தி ஐந்தாவது நாள் வந்து எப்படியும் மீன் பிடிக்கணும் நம்மளை வந்து கேவலமாக படுத்துகிறாங்க நம்ம போய் மீனை பிடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்புடின்னு போராடுவார் அப்போ தூண்டியில் போட்டு மீனை பிடிக்கிறதுக்காக போது கொஞ்சம் நேரம் செஞ்சால் அதில் ஒரு பெரிய மீன் மாட்டோம் ஆனால் அதோட பல மணி நேரம் போராடுவார் சாப்பிட்ருக்க மாட்டார் சரியாக தூங்கியிருக்க மாட்டார் அதோடு போராடி அந்த மீனை கொண்டாந்து சேர்ப்பார் அப்படி வந்து ஒரு விடாமுயற்சிக்கு தான் இதை கொண்டு வந்திருப்பாங்க அதாவது முடிந்தால் முடியாதது எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதைகள் இருந்துருக்கும் உள்ளே இருக்க கதைகளில் வேறு எந்த ஒரு இதுவுமே நமக்கு கொஸ்டின் நிறைய கிடையாது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த துணைப்படம் ரொம்பவே எளிமையாக முடிஞ்சிருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலக்கணப் பகுதி நம்ம போனதில் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களோட வகைத்தொகை பார்த்தோம் இதில் என்ன பார்க்குறோன்னா முதல் எழுத்து சார்பு எழுத்து அப்படின்னு பார்க்குறோம் அப்போ எழுத்துக்களை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க அதாவது முதல் எழுத்து சார்பெழுத்து அப்படின்னு பிரிக்கிறாங்க அப்போ அதில் முதல்ல இருக்கக்கூடிய முதல் எழுத்து அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு நமக்கு தெரியும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இது ரெண்டையும் கூட்டும் போது வரக்கூடிய முப்பது எழுத்துக்களை தான் முதல் எழுத்துன்னு சொல்கிறாங்க ஏன் முதல் எழுத்துன்னு சொல்கிறாங்க மற்ற எழுத்துக்கள் எல்லாமே தோன்றதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது இதுதான் அப்போ முதன்மையாக இருக்கக்கூடிய இந்த எழுத்துக்கள் தான் முதல் எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்னென்னு பாருங்கள் முதல் எழுத்தை முதல் எழுத்துன்னு பிரிப்பாங்க சார்பு எழுத்துன்னு பிரிப்பாங்க அந்த முதல் எழுத்துன்னா என்னென்னா உயிரெழுத்து பன்னிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு ரெண்டும் சேர்ந்த முப்பது எழுத்துக்கள் முதல் எழுத்து ஏன்னால் பிற எழுத்துக்கள் பிறக்கிறதுக்கு இதுதான் முதன்மையாக இருக்குது சரி அப்போ முதல் எழுத்து பார்த்தாச்சு அப்போ ரெண்டாவதாக இருக்கக்கூடிய சார்பு எழுத்து அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா சார்பெழுத்து சார்ந்து வரக்கூடிய எழுத்து சார்பெழுத்து எதை சார்ந்து முதல் எழுத்தை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் அப்போ முதல் எழுத்துனா என்னென்னு பார்த்துட்டோம் அந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வர்றதுனால சார்பெழுத்துன்னு சொல்லுவாங்க அப்போ சார்பெழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்து வகைப்படம் சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பத்து வகைகள் வந்து கண்டிப்பாக நான் வச்சிங்க என்னென்னு அப்போ முதல்ல உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றியல் ஈகரம் குற்றியல் உகரம் ஐகார குறுக்கம் ஆவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் பத்து வகைப்படும் பத்து என்னென்ன உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றியல் இகரம் குற்றியல் உகரம் ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இந்த பத்தம் சார்புடுத்து இது எல்லாமே முதல் எழுத்து சார்ந்து வரக்கூடிய எழுத்து அதனால் சார்பு எடுத்து அந்த பத்தில் முதல்ல இருக்கிறது பார்த்திங்கன்னா உயிர்மையா அந்த உயிர்மையினால் என்ன சொல்லியிருக்காங்க உயிரும் மெய்யும் சேர்ந்தால் உயிர்மை மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உருவாகுது மெய் உயிர்மெய் எழுத்துக்கள் அப்போ முதலெடுத்து முதல் எழுத்துனா என்னென்னு பார்த்தோம் உயிரெழுத்து மெய்யெழுத்து இது ரெண்டும் சார்ந்து வரக்கூடியதான சார்பு எழுத்துன்னு பார்த்தோம் அப்போ மெய் எழுத்தையும் உயிரெழுத்தையும் தானே இந்த உயிர்மை வருது அப்போ இது சார்பு எடுத்துல சேர்த்துருக்காங்க இந்த உயிர்மயக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு மெய் எழுத்தோட ஒளி வடிவம் அதாவது பேச்சு உச்சரிப்பை பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா மெய்யும் உயிரும் சேர்ந்து தான் இருக்கும் ஆனால் வரி வடிவம் எழுதும்போதும் பார்த்திங்கன்னா அது எந்த மாதிரி இருக்குன்னா மெய்யெழுத்தை தான் ஊற்றிருக்கும் இப்போ இக்கு போடுறோம் அதோட உயிர் ஆணாவை சேர்க்குறோம் இப்போ காணான் வருது ககரம் வருது இதை கா எது மாதிரி இருக்குது அந்த இக்கு மாதிரி தானே இருக்குது ஆமாம் அப்போ அந்த வரி வடிவம் எப்படி இருக்குமா மெய்யெழுத்தை ஒத்திருக்குமா சரி அப்போ அந்த சவுண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா அந்த உயிரெழுத்து சேர்ந்துருக்குல்ல ஆனா அந்த மாதிரி இருக்கும் கா ஆ அந்த மாதிரி ஒத்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதெல்லாம் முதலெழுத்து சார்ந்து நடக்கக்கூடியதுனால இது சார்பு எழுத்து வகைக்குள்ளே அடங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ சார்பு எழுத்து பத்து பார்த்தோம் அதில் பத்தில் முதல்ல இருக்கிறது உயிர்மை பார்த்தாச்சு அடுத்ததாக இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்திங்கன்னா ஆயுதம் அந்த ஆயுதம் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் இது நமக்கு தெரிஞ்சது ஆனால் இதுக்கு வேறு என்ன பெயரெல்லாம் இருக்குது முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அகோயினம் அகேனம் என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு சரியா இந்த வேறு பெயர்கள் நாம் வச்சுக்கணும் அடுத்தது இதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க இது எல்லா இடத்துலையும் வருமா இல்லை இது எந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா தனக்கு முன்னாடி ஒரு குரல் எடுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எடுத்தையும் பெற்று சொல்ல இடையில் மட்டுமே வரும் தனக்கு முன்னாடி ஒரு குரில் எடுத்திருக்கோம் அந்த குரல் எடுத்து வந்து என்ன எடுத்தவனாலும் இருக்கலாம் அதே மாதிரி தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை வல்லினா என்ன கசட தவறை அப்போ அந்த கசட தபறோட சேர்ந்த கா ச ட இந்த மாதிரி அதோட ஏதோ ஒரு எழுத்தை தான் பெற்று இடையில் மட்டும்தான் இது வரும் இடையில மட்டும்தான் வரும் எஹு எஹு எழுதி பாருங்கள் எஃகு எப்படி எழுதுவோம் ஏ ஆயுதம் எடுத்து போட்டாச்சு கூ ஏங்கிறது என்ன சாதாரண சின்ன ஏ அப்போ குரில் எடுத்து அப்போ தனக்கு முன்னாடி ஒரு குரில் எடுத்து வச்சிருக்கு சரி தனக்கு பின்னாடி ஒரு வல்லின மெய் இந்த கூவை எப்படி பிரிக்கலாம் இக்கு கூட்டல் ஊன்னு பிரிக்கலாமா இக்கு கூட்டல் ஊ ஈக்குவல் டு அதுதான் கூன்னு வரும் ஓகேவா அப்போ இந்த இக்கு அப்படிங்கிறது எது வல்லினத்தில் இருக்க ஒரு மெய் இதோட உயிர் சேர்ந்துருக்கு அப்போ இது வல்லின உயிர்மை அப்போ கு அப்போ எப்படி இருக்கும் இதுக்கு ரெண்டுக்கும் இடையில தான் இருக்கா இதுதான் இங்கே சொல்லக்கூடியது எகுங்கிறத இந்த இடத்துல வேணாலும் எழுதி வச்சிங்க நல்லாவே புரியும் தனக்கு முன்னாடி ஒரு குரில் எடுத்தியும் தனக்கு பிறகு வந்து ஒரு வல்லின உயிர்மை எடுத்தியும் வச்சுருக்கோம் இது தனித்து மட்டும் இயங்கவே எங்காது தனித்து மட்டும் இதுக்கு எந்த பொருளும் இல்லை தனித்து இயங்கவே எங்காது அப்போ முதலெழுத்தாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து வருவதால் இது சார்பு எடுத்து அதுவும் ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சார்பு எடுத்து பத்தில் இங்கே ரெண்டே ரெண்டு தான் மட்டும் கொடுத்துருக்காங்க முதல் ரெண்டு கொடுத்துருக்காங்க இன்னும் எட்டுது இதில் இருக்குது அது இங்கே கொடுக்கல இங்கே இருக்கிறத இப்போதைக்கு படிச்சிங்க ஓகேவா அடுத்த பகுதி பார்த்திங்கன்னா இலக்கண பகுதி முடிஞ்சிருக்கு கூடுதலாக திருக்குறள் பகுதி ஒன்று கொடுத்துருக்காங்க இதை பார்த்தோன்னே இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் திருக்குறள் பகுதி திருக்குறளில் என்ன சொல்லியிருக்காங்க அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படுவது திருக்குறள் அப்போ அறநூல்கள் வந்து ஒரு பதினோரு நூல்கள் இருக்குது அந்த பதினோரு நூலில் திருக்குறளுக்கு என்ன பேர் உலக பொதுமறை உலகத்துக்கே பொதுவான கருத்துக்களை சொல்லக்கூடியது உலக பொதுமறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏழே சொல்ல மனிதர்களுக்கு அறத்தை புகட்டக்கூடியது ஏழு சொல்லு தான் எந்த ஒரு குரலுமே ஏழு தான் எங்கேயுமே அதை விட கூடுதலாக புகழ குறையலை ஏழு சொல்லு ஏழு சொல்லு உலகத்தையே வந்து அடக்கி வச்சிருக்கக்கூடியதான் திருக்குறள் ஓகே இதில் வந்து கொஞ்சம் திருக்குறள் வந்து நமக்கு உதாரணத்தை கொடுத்துருக்காங்க முதல்ல கடவுள் வாழ்த்து என்ன கொடுத்துருக்காங்க அகரம் முதல்ல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அகரம் தான் எழுத்துக்களுக்கு தொடக்கம் அது மாதிரி ஆதிபகவன் தான் உலகத்தோட தொடக்கம் அதாவது கதிரவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வான் சிறப்பு வான் சிறப்புங்கும் நம்மளோட மழை மேகம் இதை பற்றின ஒரு சிறப்பு ரெண்டு குரலாக கொடுத்துருக்காங்க என்ன வின் நின்று விரிநீர் வியன் உலகத்து ஊற்றற்றும் பசி மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலக உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும் அப்போ மழையோட இம்பார்ட்டன்ஸை திருக்குறளில் சொல்லியிருக்கார் உரிய காலத்தில் அது பெய்யலைன்னா பசி துன்புறுத்தும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த குரல் என்ன சொல்லியிருக்காரு கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்பாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை உரிய காலத்தில் பெய்யாது கெடுக்கிறதும் மழை தான் உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழை தான் அப்போ அழிக்கக்கூடியதும் மழை தான் ஆக்கக்கூடியதும் மழை தான் அப்படின்னு சொல்லியிருக்கார் மழையோட பெருமை அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குரல் எல்லாமே நீங்கள் நல்லாவே மனப்பாடம் பண்ணீங்க அடுத்த பார்த்தீங்கன்னா நீத்தார் பெருமை அப்படிங்கும்போது இங்கே என்ன சொல்கிறாங்க நீத்தார் பெருமைன்னா ஒன்றும் இல்லை அதாவது பெரியோர் பெருமை அப்படிங்கிறது இங்கே கொண்டு வராங்க செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரையை செய்கலாதார் முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர் முடியாது என்பவர் சிறியோர் முதல்ல முயற்சி எடுத்துருக்க மாட்டாங்க என்னால் முடியாதுன்னு சொல்கிறவங்கெல்லாம் சிறியோர் லிஸ்ட்டு தான் அதாவது இங்கே சின்ன பசங்க பெரியவங்க அப்படி கிடையாது யாரெல்லாம் முடியும்னு செய்கிறாங்களோ அவங்க தான் பெரியோருக்கான ஒரு தன்மை பெற்றவர்கள் அப்படி தான் அடுத்த பார்த்திங்கன்னா மக்கட்பேர் இங்கே என்ன சொல்கிறாங்க மக்கட்பேர்னால் உங்களுக்கே தெரியும் மக்கள்லாம் யாரை சொல்லுவாங்கன்னா இப்போது ஒரு பெற்றோருக்கு தன்னோட குழந்தைகளை மக்கள்னு சொல்லுவாங்க எல்லா மக்களையும் கிடையாது தன்னோட பிள்ளைகளை கூட மக்கள்னு தான் சொல்லுவாங்க அப்போ இங்கே அதுக்கான ஒரு குரலில் தான் சொல்லியிருக்காங்க தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் எனிது தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றார் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி ஆமாம் உண்மையா இப்போ ஒரு அப்பா இருக்கார் அவரோட பையன் வந்து அறிவாளியாக இருக்காருனா என் பையன் என்னோடய அறிவாளின்னு சொல்கிறது தான் அந்த அப்பாவுக்கு மகிழ்ச்சி இல்லை என் பையன் என்னோட அறிவாளியாக இருக்கிறான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி அம்மாவுக்காக ஒரு நல்ல ஒரு குரல் இது நிறையா பேர் வந்து மேற்கோளாக எடுத்து பேசியிருப்பாங்க படிச்சிருப்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈன்ற பொழுதின் பெரித்துவக்கும் தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாய் இதுதான் ஒரு ஒரு அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள் ஒரு குழந்த ஒரு தாய்க்கு பிறந்து வருது அப்படின்னா அதோட சந்தோஷங்கிறது அளவுக்கு அதிகமானது அதை விட எப்போ அதிகம்னு சொல்கிறாங்க தெரியுமா தன்னோட புள்ளையோட புகழ் உங்க பையன் வந்து ரொம்ப நல்ல பையனா இருக்கான் நல்லா படிச்சிருக்கான் நல்ல ஒரு பகுத்தறிவு உள்ளவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்குற தாய்க்கு தான் தான் அந்த குழந்தைய பெற்றதை விட நல்ல மகிழ்ச்சி அடைவாங்க அடுத்த பாத்தீங்கன்னா அன்புடைமை அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள் உடையவர்கள் தம் உடம்பும் பிறர்க்கே அன்பு இருந்தால் எல்லாமே மற்றவங்களுக்குன்றாங்க அவங்களோட உடம்பும் சேர்த்து அன்பு இல்லாதவங்க எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விட்டு கொடுக்குறதுக்கே அன்பு வேணும்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அன்பின் வழியது உயிர்நிலை அகதியிலாருக்கு எண்பு தோல் பொறுத்த உடம்பு அன்பு இருந்தால் தான் அது உயிருள்ள உடல் அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் தான் ஒருத்தன்ட்ட அன்பு இல்லைனா அவன் உயிரோடு இருக்கிறதாவே அர்த்தம் கிடையாது இருக்கலாம் நம்ம கண்ணுக்கு தெரியல ஆனால் இந்த திருக்குறள் படி என்னென்னா அவன் வெறும் எலும்பையும் தோலையும் தான் வச்சுருக்கிறான் அவன் உயிரற்ற மனிதனுக்கு சமம் அப்படின் தான் இந்த திருக்குறள் சொல்லுது ஏன்னா அன்பு தான் அனைத்திற்கும் பிரதானம் சொல்லுது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இனியவை குரல் இனியவை குரல் பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற பனிவும் இன் சொல்லுமே ஒருவருக்கு மிக சிறந்த அணிகலன்கள் ஆகும் மற்றவை அணிகலன்கள் ஆகா அதாவது ஒருத்தன்ட்ட வந்து பணிவு இருக்கணும் இன் சொல்லும் இருக்கணும் இதுதான் ஒரு நல்ல ஒரு அணிகலன் ஓகேவா அதே மாதிரி அடுத்த குரல் என்ன சொல்கிறாங்க இனிய உணவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவந்தற்று இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது கனி இருக்கும்போது காயை உண் உண்பது மாதிரி அதாவது ஒரு மரத்தில் பழம் இருக்குது அந்த பழத்தை விட்டுட்டு காயை எடுத்து சாப்பிட்ற மாதிரி நல்ல சொல் இருக்கும்போது அதை பேசாமல் இன்ன சொல் அதாவது மற்றவங்க மனசை புண்படுத்தக்கூடிய சொல் அதை மாதிரி பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதில் பொதுவாக ரேண்டமாக வந்து ஒரு ஒரு கருத்துக்கும் ரெண்டு ரெண்டு குரல் எடுத்து சொல்லியிருக்காங்க இது ஒன்றுமே ஒரு ஒரு அதிகாரங்கள் இனியவை குரல் அப்படிங்கிறது ஒரு அதிகாரம் நீத்தார் பெருமை வான் சிறப்பு எல்லாமே ஒன்று ஒன்று அதிகாரம் அதில் வந்து ரெண்டு ரெண்டு குரல் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ சரி இந்த திருக்குறள் பற்றி கூடுதலாக என்ன சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்களுக்கு முற்பட்டவர் ஓகே எக்காலத்துக்கும் பிறந்த கூடிய வாழ்க்கை நேரிகளை கூறியிருக்கா சரி இவருக்கு வேறு எதுவும் பெயர்கள் உண்டா உண்டு வான் புகழ் வள்ளுவர் புலவர் பொய்யில் புலவர் இன்னமுமே நிறைய பேர் இருக்குது முதலிய பல சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் திருவள்ளுவரை பற்றி இந்த ஒரு ஒரு பாடத்துலையும் இல்லாத விஷயங்களை லாஸ்ட்டாக எல்லாத்தையுமே தொகுத்து இதில் சொல்லியிருக்க விஷயங்கள் சொல்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே தேர்வு நோக்கில் ரெடி பண்ணி தருவோம் ஒரு வீடியோவாக அடுத்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் அறுத்து பொறுத்துப்பால் பொருத்து பால் இன்பத்து பால் என்னும் மூன்று பிரிவுகளை கொண்டது இந்த நூல் இவர் எழுதின நூல் மூன்று பிரிவு கொண்டது இது எதில் வரும்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று பதினெண் கீழ்கணக்கு நூலில் ஒன்று இது நல்லா தெளிவாக இருக்கணும் இதே மாதிரி பதினெண் மேல் கணக்குன்னு ஒன்று இருக்குது அதில் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது இது கீழ்கணக்கு நூல் சரி இந்த திருக்குறள் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது இதெல்லாம் நமக்கு வந்து நல்லாவே நாம் இருக்கும் அடிக்கடி கேள்விப்பட்ட விஷயங்கள் திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை அளவுக்கு சிறப்பானது எல்லா விஷயங்களையுமே எடுத்து சொல்லியிருக்காரு எல்லா விஷயங்களுமே இருக்குது சரி இது மட்டுமா இவரோட நூலுக்கு இவருக்கு வேறு பேர் இருக்குதுன்னு பார்த்தோம் அதாவது வான் புகழ் வள்ளுவர் புலவர் பொய்யில் புலவர் அப்படின்னு பல பேர் இருக்குதுன்னு பார்த்தோம் இவர் எழுதின நூலுக்கு இருக்கா இருக்குது உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து இன்னுமே நிறைய பேர் இருக்குது முதலிய பல சிறப்பு பெயர்களால் வழங்குகின்றன நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது உலக மொழிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட மொழியில் இது வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அந்தளவுக்கு அதான் உலக பொதுமறை உலகத்துக்கே பொது இந்த மதம் இந்த சாதி இந்த நாடு அப்படின்னு கிடையாது எல்லாருக்குமே பொதுவான விஷயங்களை சொல்லக்கூடியது இதோட பார்த்திங்கன்னா இயல் இரண்டு முடிந்து விட்டது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இயல் மூன்று எந்திர உலகத்தை பற்றி பார்க்க போகிறோம் எந்திர உலகம்னாலே தெரியும் அந்த வீடியோவை அதில் சிறப்பாகவே பார்ப்போம் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ நல்லா இருந்தாலும் பண்ணுங்கள் இல்லை குறைகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தவி செஞ்சு கண் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் தான் என்னை அடுத்த வீடியோவை சிறப்பாக செய்ய வைக்கும் குறைகள் இருந்தால் நிவர்த்தி பண்ணி ஆகணும்ல எனக்கு தெரியாது ஏன்னா இது நான் உங்களுக்காண்டி செய்யும் போது உங்களுக்கு எது குறைகளும் படுது இல்லை எது உங்களுக்கு நிறைவுகளும் படுதோ அதை சொன்னால் தான் நான் கண்டினியூ பண்ணுறதுக்கும் நீக்கிக்கிறதுக்கும் நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே வாழ்த்துக்கள் நாட்கள் இருக்கிறது இப்போதுலேருந்து நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கான அரசு விலை உங்கள் கையில் தான் உங்கள்கிட்ட இருக்குது முயற்சி முயற்சி விடாமுயற்சி ட்ரை பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் ஓகே நண்பர்களே வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே